ஃபைவ் ஸ்டார்ங்கிறது ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனம். 5,300 கோடி எங்களோட அசட் சைஸ் ஜூனில். இந்த நிதி நிறுவனத்தோட பப்ளிக் லிஸ்டிங், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அது இப்போ நாங்கள் வரப்போகிறோம். இந்த ஐபிஓ 9ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி முடிவடையும். இந்த ஐபிஓவோட சைஸ் பார்த்தா 1960 கோடி. இதோட ப்ரைஸ் பர் ஷேர், ஒரு ஷேரோட மதிப்பு 450 ரூபாய் லோவர் பேண்ட், 450 ரூபாயிலேருந்து 474 ரூபாய் அப்பர் பேண்ட்னு இருக்கும். 1960 கோடி இந்த ஐபிஓவில். இந்த ஷேர்ஸ்லாம் 9ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி முடிவடையும். இதோட லிஸ்டிங் வந்து 27ஆம் தேதி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்ச்லையும் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகப்படும். நன்றி. ஸோ எக்ஸ்பெக்டேஷனை பற்றி நான் பேசக்கூடாது, ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கக்கூடாது. பட் ஒரு விஷயம் என்ன சொல்கிறோன்னா, இன்னைக்கு 7ஆம் தேதி ஆங்கர் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வி வில் கம் அவுட் வித் அ ப்ரெஸ் ரிலீஸ், ப்ரெஸ் நோட்டாக ரிலீஸ் பண்ணுவோம். உலகத்தில் நீங்கள் பார்க்குற மிக பெஸ்ட் எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இந்தியாவில் பார்க்குற டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ப்ளஸ் மீதி எல்லா மார்க்கி நேம்ஸ் எல்லாம் எங்கள் ஆங்கர் ரவுண்டில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த லிஸ்ட்டை. அந்த லிஸ்ட்டை ஈவினிங் அரௌண்ட் ஒரு 7 o'clock நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் அதிலிருந்து யூ கேன் டேக் த நோட். அதான் நிதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபைவ் ஸ்டார் தொழிலுக்காக 3-5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறோம். இது வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த கடன் கிடைக்கும். அது காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க, பழக்கடை வச்சிருக்கிறவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறவங்க, வேற பெரிய வங்கிகள்லையும் பெரிய நிதி நிறுவனங்களையும் கடன் கிடைக்காம கடனுக்காக தவிக்கக்கூடிய மக்களுக்கு ஃபைவ் ஸ்டார் 3-5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்து உதவுறோம். அந்த அவங்க எல்லாரும் வந்து ஃபைவ் ஸ்டார்ல கடன் வாங்கி பயனடைறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல நிதி நிறுவனங்கள் இருக்கு, நிறைய என்பிஎஃப்சிஸ் இருக்குது, நிறைய பேங்க்ஸ் இருக்குது, நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. பட் இதில் ஃபைவ் ஸ்டாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறு தொழில் பண்ணுறவங்க, சுய தொழில், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ், இது பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்பிஎஃப்சிஸ் இந்த பேங்க்ஸ் நிதி நிறுவனங்கள் மிக மிக குறைவானது இந்தியாவில். ஸோ 20 இயர்ஸாக ஸ்பெசிஃபிக்காக இந்த செக்மெண்ட்டையே டார்கெட் பண்ணிட்டு ஒரு நல்ல பெரிய நிறுவனமாக உருவானது தான் ஃபைவ் ஸ்டார். எங்களோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஷாப் ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏதோ ஒரு கடை வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் நடத்துறவங்க தான் எங்களோட 60% கஸ்டமர்ஸ். கடைனா எந்த மாதிரி கடை, தே கேன் ஹாவ் அ ப்ரொவிஷன் ஷாப், இல்லை ஒரு காய்கறி வைக்கிறவங்க, பழம் வைக்கிறவங்க, ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கவங்க, சலூன்ஸ் வச்சிருக்கிறவங்க, மில்க் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்கவங்க, இவங்களாம் தான் எங்களோட மெயின் கஸ்டமர்ஸ். கிட்டத்தட்ட 60% கஸ்டமர்ஸ் கடை வச்சுட்டு தொழில் பண்ணுற கஸ்டமர்ஸ். ஒரு 25% கஸ்டமர்ஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். பிளம்பர்ஸ், மேசன்ஸ், பெயிண்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து அபவுட் 25% ஆஃப் த கஸ்டமர்ஸ். பேலன்ஸ் 15% கஸ்டமர்ஸ் வந்து சேலரி கஸ்டமர்ஸ் தான். பட் இவங்களுக்குலாம் மெயினாக வந்து கேஷ் சேலரியில் வாங்குகிற கஸ்டமர்ஸ். கேஷ் சேலரினா ஒரு கடையில் வேலை பண்ணுற ஒரு தொழிலாளி, இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் கேஷுவல் லேபர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி பல பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்குலாம் சேலரி இருக்கும், பட் சேலரிக்கு பேஸ்லிப் இருக்காது, வெறும் கேஷ் சேலரி வாங்குகிற கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. இந்த 3 செக்மெண்ட்டை ஃபைவ் ஸ்டார் மெயினாக டார்கெட் பண்ணுவோம். இப்போ இந்த 3 செக்மெண்ட்லேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல தொழில் வருமானம் இருக்குது. பட் இந்த தொழில் வருமானத்துக்கு ப்ரூவ் பண்ணக்கூடியதுக்கு அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோ, ஒரு ஃபைனான்சியல்ஸோ, இல்லை ஒரு டேக்ஸ் ரெக்கார்டோ, ஒரு ஜிஎஸ்டியோ, இதெல்லாம் வந்து இல்லாதவங்க தான் இந்தியாவில் அதிகமே தவிர இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணுறது தான் ஃபைவ் ஸ்டாரோட மெயினான பாயிண்ட். ஃபைவ் ஸ்டாரில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த 100% ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல் ஸ்மால் பிஸ்னஸ் டார்கெட் பண்ணுறதுக்காக தான் ஃபைவ் ஸ்டார் பாயிண்ட் வரும். 1984 இன்கார்பரேட் பண்ணி கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும். ஒரு ஆர்பிஐ கவர்ன்டு கம்பெனி, இதில் ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை இவ்வளோ நாட்களில் உருவாக்கியிருக்கும். இன்னைக்கு எங்களோட பிரான்ச் ப்ரெசன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பிரான்ச்சுக்கு மேலே இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பிரான்ச்சஸ் சவுத் இந்தியாவில் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு தான் எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், தமிழ்நாட்டு சென்னையில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், தமிழ்நாடு தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அசெட்ஸ் இருக்கு. ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் கர்நாடகா, இந்த 4 ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 90% பிரான்ச்சஸ் இருக்கு. சென்ட்ரல் இந்தியாவில் சில பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், யூபி, இதெல்லாம் ரீசெண்டாக என்டர் பண்ண ஸ்டேட்டு, பட் இங்கேயும் பிரான்ச்சஸ் இருக்கு.
95% of our assets, எப்படி சொன்னாரு, இன்னைக்கு ஃபைவ் ஸ்டாரோட அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி. இந்த 500 கோடியில 95% அசெட்ஸ் இது வந்து இந்த 4 ஸ்டேட்ஸ், சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் கர்நாடகால 95% இருக்கு. 5% அசெட்ஸ் வந்து அந்த சென்ட்ரல் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. அக்ராஸ் இந்த பிரான்சஸ் கிட்டத்தட்ட 7000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஃபைவ் ஸ்டாருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் 3 விஷயங்கள். எப்படி உங்கள் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் கஸ்டமர்ஸை கிரெடிட் எப்படி கொடுக்க போறீங்க, ஒரு ஒரு தொழிலை பார்த்துட்டு இவருக்கு இந்த லோன் தான் கொடுக்கணும் அப்படின்றத எப்படி அசஸ் பண்ண போறீங்க, மூணாவது எப்படி அவங்க கிட்டது கலெக்ட் பண்ண போறீங்க. இந்த 3 விஷயம் தான் மிக மிக முக்கியமான ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட சக்ஸஸுக்கு. ஸோ நான் குவிக்காக இந்த 3 விஷயத்தை பற்றியுமே பேசுகிறேன். முதல் வந்து எப்படி இந்த கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணுறோம், எப்படி இந்த கஸ்டமர்ஸை எடுக்கிறோம்னா, பல என்பிஎஃப்சிஸ், பல பேங்க்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக கஸ்டமர்ஸை அவங்க எடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு சில இன்டர்மீடியட்ஸ் இருப்பாங்க, ஒரு டிஎஸ்ஏஓ இல்லை யாராவது ஒரு கமிஷன் ஏஜென்ட், அவங்க மூலமாக தான் கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் எடுப்பாங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, எந்த இன்டர்மீடியும் நமக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் இருக்கக்கூடாது. ஸோ 100% ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம ஓன் எம்ப்ளாயிஸ், ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் ஆஃப் 5-star மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அக்ராஸ் ஆல் த பிரான்ச்சஸ் இன்னைக்கு எங்கிட்ட கிட்டத்தட்ட இந்த 300 பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 2600 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஆஃபீஸரும் அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்க கஸ்டமரை தேர்ந்தெடுத்து அவங்க லாகின் பண்ணுற ஃபைல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஆஃபீஸரும் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 5 ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி 5-star வந்து 12,000-13,000 கஸ்டமர்ஸ் பர் மந்த் லாகின் எடுக்கிறோம் நம்ம அக்ராஸ் ஆல் த பிரான்ச்சஸ். அதில் அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஃபைல் அப்ரூவ் ஆகுது. 10,000 ஃபைல் அப்ரூவ் ஆகிட்டு 10,000 இப்போ ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் டிக்கெட் சைஸ் எங்களோடது. ஸோ 3 lakhs அவங்களுக்கு கொடுத்தா கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட 250-300 crores பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் 5-star ஒரு மாதமும். ஸோ இதில் எந்த மாதிரி கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணுவோம்னா, சில என்பிஎஃப்சி சில பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. பட் 5-star அதில் எப்படி தனித்து நிற்கிறோம்னா, மெயினாக சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் அதை தான் டார்கெட் பண்ணுவோம். சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் தான் ஒரு ஒரு விதமான மனிதனுக்கு என்னென்ன தேவைப்படுமோ, ஒரு ஒரு நாளும் வாழறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ, அந்த தொழிலுக்கு ஈக்குவலான அந்த மெயின் சர்வீஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுற பிஸ்னஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி பழம், காய்கறிகள், இந்த மாதிரி எசென்ஷியல் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு ஒரு சாதாரணமான மனிதனால வாழவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸை டார்கெட் பண்ணுற பிஸ்னஸ் தான் 5-star மெயின் ஃபோக்கஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம், எதுக்காக மேனுஃபேக்சரிங்கை டார்கெட் பண்ணாமல் சர்வீசஸ் அதிகமாக டார்கெட் பண்ணுறீங்கன்ட்டு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட பிலீஃப் என்னன்னா, சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸஸ் வந்து ஒரு எப்பவுமே நிலைச்சு நிற்கும். ஒரு ஃபேஷனை விட்டு போகவே போகாது. கோவிட்ல பார்த்தாலும் சரி, டிமோரிடைசேஷன்ல பார்த்தாலும் சரி, இது மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸஸ் எப்பவுமே நிலைச்சு நிற்கும்.